இஸ்லாமியர்கள்ங்கிற இடத்துல எப்பப்பெல்லாம் பாகிஸ்தானை போட முடியுமோ அப்போதெல்லாம் பாகிஸ்தானை போட்டு பேசுகிறார்களோ, சந்தேகம் பரவலாக அரசியல் களத்தில் இருக்குது. ஆக 10 நாட்களுக்குள்ளே நாங்கள் பாகிஸ்தானை வீழ்த்துவோம் என்பதற்கு அவர்களுடைய பாணியில் பொருள் கொண்டால், இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை வந்து 10 நாட்களில் நாங்கள் ஒடுக்கி விடுவோம் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் அதுக்குள்ளே இருக்கோ. இப்போ இந்தியாவுடைய பாதுகாப்பு அம்சம், இந்தியாவுடைய பாதுகாப்புத்திற்கு ஒதுக்கக்கூடிய நிதி, இவற்றெல்லாம் கருத்தில் கொண்டு நாங்கள் மிகவும் பலமானவர்கள் அப்படிங்கிறத தெரியப்படுத்ததாக சொல்லியிருக்கலாம் இல்லையா? நீங்கள் பலம் என்பது உங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை வைத்தோ, உங்களிடத்தில் இருக்கக்கூடிய படை வீரர்களுடைய எண்ணிக்கையை வைத்தோ தீர்மானிக்கப்படுவது இல்லை. இப்போ போர் உருவாக்கக்கூடிய மனநிலை உருவாக்குற மாதிரியான பேச்சு நினைக்கிறீங்களா? இது நீங்கள் வந்து ஏதோ ஒன்றை அவர் குறிப்பால் உணர்த்துகிறார்னு நீங்கள் உங்கள் கேள்வியில் சொல்லும்போது, நீங்கள் நாங்கள் போர் தொடுத்தோம் என்றால் நீங்கள் இருக்க மாட்டீங்க, அதனால் நீங்கள் பார்த்து நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு பாகிஸ்தானுக்கு பிரதமர் கொடுக்குற எச்சரிக்கையாகத்தானே அது, அதை நீங்கள் பார்க்குறீங்க. இன்னொரு நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களுக்காக குரல் கொடுக்கிறது சரி அப்படின்னு அரசு நினைக்குதா அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்வியாக வருது. இப்போ நீங்களே சொல்லியிருக்கீங்க, இன்னைக்கு பாஜக பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் அடி விதை போட்டது காங்கிரஸ் தான் சொல்றீங்க. அப்போ அவங்க அப்படியே முரண்பட்டு நிற்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு தார்மீக உரிமையே இல்லையே போராடுவதில் காங்கிரஸுக்கு. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தமிழக வாழ்வுமை கட்சியின் வேல்முருகன், நாம் தமிழக கட்சியினுடைய சீமான், இவங்க ரெண்டு பேரும் தான் அதிகமாக இந்த டோல் கேட்டை எதிர்த்து பேசக்கூடிய நபர்களாக இருந்திருந்தது. பொதுமக்கள் அதை தாக்கி சூறையாட வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு எங்கே இருந்தே கிளம்பி போய் அதை வேலைகளை செய்தார்களா அப்படிங்கிற கேள்வி வருது. சுங்கச்சாவடிகளில் மட்டுமே நடக்கிறது மாதிரி இதை சுருக்கி பார்க்கறது சரியில்லை. சுங்கச்சாவடிகளில் அந்த கூறு இருக்கு, ரவுடிகளை வச்சு சமாளிக்கிறாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஆதன் தமிழ் வழங்கும் பெரிதனும் பெரிதுகள் நிகழ்ச்சி. நான் உங்கள் அருள்மொழிவர்மன். இன்றைய நமது நிகழ்வு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு ஜென்ராம் இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். ஐயா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நலம் நலம். மகிழ்ச்சி. தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல் குறித்து நம்ம பல விஷயங்கள் விவாதிச்சுட்டு இருக்கிறோம். அந்த வகையில் பல விதமான விஷயங்கள் அடுக்கி வச்சிருக்கிறோம். அதை பற்றி இன்னைக்கு உங்கள்கிட்ட ஒரு விவாதம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். நேற்று வந்து NCCயினுடைய வருடாந்திர பேரணி நடந்திருக்கு டெல்லியில். டெல்லியில் வந்து எப்போதுமே இந்த நிகழ்வில் வந்து பிரதமர் மோடி அவர்கள் பேசுவாங்க. நேற்று பேசும்போது பல விஷயங்களை குறிப்பிட்டு பேசிய மோடி ஒரு விஷயத்தை, ஒரு ஹிண்ட்டை கொடுத்துக்காருன்னு எடுத்துக்கலாமா? என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, பாகிஸ்தானை வீழ்த்துவதற்கு 10 நாட்களே போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த விஷயம் வந்து சரியான ஒரு அணுகுமுறை நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ பாகிஸ்தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, உலக நாடுகள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, 10 நாளே வீழ்த்திடுவோம் அப்படின்னா இந்தியா வந்து பாகிஸ்தானை வீழ்த்திடும் அந்த சக்தி இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்கன்னு நினைக்கிறீங்களா? எப்படி புரிஞ்சுக்கிறது இதை? அது தேவையற்ற ஒரு கருத்தாகவே நான் நினைக்கிறேன். தேவையற்ற என்றால் அப்படி அந்த விழாவில் பேச வேண்டிய அவசியம் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. ஆனால் பிரதமர் பேசியிருக்காருன்னா அவருக்கு அது அவசியம் இருக்குது அப்படின்னு அவருக்கு நினச்சதுனால தான் அவர் அதை பேசியிருக்காருங்கிறதையும் புரிந்து கொள்கிறேன். ஓகே. அதாவது இந்திய அரசியலை பிராமணர்களுக்கும் பிராமணர் அல்லாதவர்களுக்கும் இடையிலான அரசியல் அப்படின்னு சித்தரிக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. தலித்துகளுக்கும் தலித் அல்லாதவர்களுக்குமான அரசியல்னு சித்தரிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. இந்துக்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையிலான அரசியல்னு சித்தரிக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்குமான அரசியல்னு சித்தரிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. இதில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான அரசியலே இந்திய அரசியல்னு நினைக்கக்கூடியவர்கள், இஸ்லாமியர்கள்ங்கிற இடத்துல எப்பப்பெல்லாம் பாகிஸ்தானை போட முடியுமோ அப்போதெல்லாம் பாகிஸ்தானை போட்டு பேசுகிறார்களோ என்ற ஒரு சந்தேகம் பரவலாக அரசியல் களத்தில் இருக்குது. ஓகே. ஆக 10 நாட்களுக்குள்ளே நாங்கள் பாகிஸ்தானை வீழ்த்துவோம் என்பதற்கு அவர்களுடைய பாணியில் பொருள் கொண்டால், இந்தியாவில் இருக்கக்கூடிய 10 முஸ்லீம்களை வந்து 10 நாட்களில் நாங்கள் ஒடுக்கி விடுவோம் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் அதுக்குள்ளே இருக்கோ, அப்படியும் பொருள் கொள்ள வேண்டியது இருக்கோ அப்படிங்கிற சந்தேகத்தை அது அவர்களுடைய மனதிலே விதைக்கும். அது எப்படி? இப்போ பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாகிஸ்தானை பற்றி பேசும்போது இந்தியா கூட இஸ்லாமியர்களை பாதிக்கும்ன்ற ஒரு கோணம் சரியான பார்வையா? இல்லை, நீங்கள் தேர்தல்களெல்லாம் நீங்கள் பேசும்போது நமது பெருமதிப்பிற்குரிய தலைவர்கள் என்ன போய் பேசுகிறாங்க, இங்கே இந்த கட்சி வெற்றி பெற்றால் அல்லது இந்த கட்சி தோல்வியுற்றால் பாகிஸ்தானிலே வெடிவெடித்து கொண்டாடுவார்கள், இனிப்பு வழங்கி கொண்டாடுவார்கள் அப்படின்னு
இதையெல்லாம் இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் பாகிஸ்தானுடைய மனநிலையோடு, அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலையோடு, அங்கே இருக்கக்கூடிய அரசினுடைய மனநிலையோடு ஒப்பிட்டு பேசி அரசியல் செய்பவர்களை தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பதால் அந்த ஒப்பீடு வந்து தவிர்க்க முடியாமல் வருது. சரி, ஒருவேளை வந்து இப்போ என்சிசியில் பங்கேற்கிறாரு, நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு பாதுகாப்பு திட்டங்களும் அதுவும் ஒன்றாக இருக்குது. அப்போ இந்தியாவுடைய பாதுகாப்பு அம்சம், இந்தியாவுடைய பாதுகாப்புத்திற்கு ஒதுக்கக்கூடிய நிதி இவற்றெல்லாம் கருத்தில் கொண்டு நாங்கள் மிகவும் பலமானவர்கள் அப்படிங்கிறத தெரியப்படுறதுக்காக சொல்லியிருக்கலாம் இல்லையா? நீங்கள் பலம் என்பது உங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை வைத்தோ, உங்களிடத்தில் இருக்கக்கூடிய படை வீரர்களுடைய எண்ணிக்கையை வைத்தோ தீர்மானிக்கப்படுவது இல்லை அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே உலகத்தில் நடந்த பல போர்களில் தீர்மானமாயிருக்குது. ஓகே, அதனால் இது போன்ற பேச்சு நம்முடைய நம்பிக்கையை பறைசாற்றுவதாக இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறத நான் வந்து ஏற்கிறேன். ஓகே, ஆனால் அது உண்மையிலேயே அதெல்லாம் சாத்தியமா? அப்படி ஒரு மனநிலையையும் அப்படி ஒரு போர் உணர்வையும் மக்கள் மத்தியில் உருவாக்க வேண்டியது அவசியமா அப்படிங்கிற கேள்வி வரும்போது நான் வந்து போருக்கு எதிரான மனநிலையில் இருக்கிறேன். இப்போ போர் உருவாக்கக்கூடிய மனநிலை உருவாக்குற மாதிரி பேச்சு நினைக்கிறீங்களா? இதை இது நீங்கள் வந்து ஏதோ ஒன்றை அவர் குறிப்பால் உணர்த்துகிறார்னு நீங்கள் உங்கள் கேள்வியில் சொல்லும்போது, நீங்கள் நாங்கள் போர் தொடுத்தோம் என்றால் நீங்கள் இருக்க மாட்டீங்க, அதனால் நீங்கள் பார்த்து நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு பாகிஸ்தானுக்கு பிரதமர் கொடுக்குற எச்சரிக்கையாகத்தானே அது, அதை நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் அந்த அடிப்படையில் தான் அந்த கேள்வியை கேட்குறீங்க. அப்படி ஒரு சொல்கிறாராங்கிறத தான் அவர் குறிப்பால் உணர்த்துகிறாரா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம், அப்போது அதில் போர் தானே நிற்குது. 10 நாட்களுக்குள்ளே ஒரு நாட்டை ஒழித்து விட முடியும் அப்படின்னு சொன்னால், அது வந்து என்னுடைய அதிகார வலிமையை, என்னுடைய இராணுவ வலிமையை பறைசாற்றுவதாகத்தானே இருக்க முடியும். ஓகே, இந்தியா இராணுவத்தில் இராணுவ வலிமையோடு இருக்க வேண்டுமான்னு கேட்டால் இருக்க வேண்டும். இந்தியா மீது யாரேனும் போரை திணித்தால் அந்த போரை 10 நாட்களுக்குள் வெற்றி பெற வேண்டுமா அப்படின்னு கேட்டால் வெற்றி பெற வேண்டும். அது எல்லாம் வந்து இந்திய மக்கள் எல்லாருக்கும், பிரதமர்லேருந்து உடன்பாடு உண்டு, கடைக்கோடி மனிதன் வரைக்கும் எல்லாருக்கும் அதில் உடன்பாடு உண்டு. ஆனால் வலிந்து போர் முழக்கங்களை இந்தியா எழுப்ப வேண்டுமா அப்படிங்கிற கேள்வி வரும்போது தான் அந்த கருத்து வேறுபாடு. இல்லை, அந்த பேச்சுலேயே அவர் சொல்கிறாரு, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு இந்தியாவிற்கு எதிராக மறைமுகமாக போர் செய்வதற்கான தந்திரங்களை செய்து வருகிறது. அதெல்லாம் நினைவு வச்சுக்கோங்க, நாங்கள் நினச்சா 10 நாளில் முடிச்சிருவோம் அப்படிங்கிறாரு. ஸோ அவங்க வந்து ஏதோ விஷயங்கள் பண்ணுறதுனால தானே பிரதமர் மோடி பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க இல்லையா? இது போன்ற விஷயங்கள் அவங்க வந்து போருக்கான தயாரிப்பு வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு பதிலடியாக இந்தியா வந்து எத்தனையோ விஷயங்களை செய்ய முடியும், சொல்லாமலே செய்ய முடியும். இது போன்ற எச்சரிக்கைகள் வந்து வெளியில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய எச்சரிக்கையை விட உள்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய எச்சரிக்கையாகத்தான் இருக்குதோங்கிற எண்ணம் வந்து வலுவாக இருக்கு. சரி சார், இப்போ குறிப்பாக அவர் அந்த பேச்சிலேயே பல விஷயங்களை பதிவு பண்ணுறாரு. அந்த விஷயங்கள் மிக முக்கியமான ஒரு விஷயம், இதை பற்றி எதிர்கட்சிகள், மார்க்சிஸ்டுகள், காங்கிரஸ்காரர்கள் குரலே கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாரு. உங்கள் பார்வைக்கு நான் அதை கொண்டு வரேன். துப்புரவு பணியாளர்களை தேர்வு செய்யக்கூடிய பாகிஸ்தான் இராணுவத்தின் சார்பில் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில், ரிக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷனில், இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் மட்டுமே பங்கேற்க வேண்டும் அப்படிங்கிற நிலைமை இருக்குது. இதை குறித்து, அதாவது பாகிஸ்தானில் தலித்துகள், இஸ்லாமர் அல்லாதவர்கள், சிறுபான்மையினர் ஒடுக்கப்படுவதை குறித்து ஏதேனும் ஒரு நாளாவது காங்கிரஸ்காரர்களோ கம்யூனிஸ்டுகளோ பேசியிருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறார். இந்த கேள்வியில் நியாயம் உள்ளதா பார்க்குறீங்களா? இன்று செயல்பட்டு சர்ச்சைக்குள்ள, இன்று நிறைவேற்றப்பட்டு சர்ச்சைக்குள்ளாகி இருக்கக்கூடிய சிஏஏ போன்ற விஷயங்கள் எல்லாமே கூட அவர் யாரையெல்லாம் குற்றம் சாட்டுகிறாரோ அவர்களெல்லாம் ஒரு காலத்தில் வேறு வார்த்தைகளின் மூலமாக முன்வைத்த கோரிக்கைகளாகத்தான் இருக்குது, அவங்க எடுத்த நடவடிக்கைகளாகத்தான் இருக்குங்கிறது ஒரு பக்கம் ஒரு உண்மை. ஓகே, அதனால் இன்று எதற்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான ஆட்சி பெருமை கோருகிறதோ அதற்கெல்லாம் பாதி பெருமை வந்து ஏற்கனவே காங்கிரஸுக்கு இருக்குது. அல்லது இன்று எந்த காரணத்துக்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து பேசுகிறார்களோ அதற்கெல்லாம் பாதி பொறுப்பு இருக்கக்கூடிய பொறுமை வந்து காங்கிரஸ் பொறுப்பு வந்து காங்கிரஸ் கட்சிக்கு இருக்குது. அதனால் காங்கிரஸ் கட்சியையோ மற்ற கட்சிகளையோ அவர் வந்து இதற்கெல்லாம் குறை சொல்லி பேசிவிட முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை, அப்போ நீங்கள் நான் சொல்லுங்கள், கூடுதலாக தெரியுது அவர்கள் அப்படி செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் இங்கே அது போன்று நடந்தாலும் நீங்கள் கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பொருளில் அவர் சொல்லியிருந்தாருன்னா அது வந்து இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு முரணானது. இந்திய அரசமைப்பு சட்டம் வந்து மதச்சார்பின்மையை வலியுறுத்துகிறது, சாதி மத பேதம் இல்லாமல், சாதி மத பாலின மொழி இன வேறுபாடு இல்லாமல் அரசு மக்களை ஒன்றாக நடத்தும், சமமாக நடத்தும்
அப்படிங்கிற அடிப்படையில் செயல்படக்கூடியது. இங்கு அதற்கு மாறாக அரசு ஒரு செயலை செய்தால் அதற்கான விமர்சனங்கள் எதிர்கட்சியிலிருந்தும் ஊடகங்களிலிருந்தும் அறிவுசார் சமூகத்திடமிருந்தும் சாதாரண மக்களிடத்திலிருந்தும் வருவதை நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அங்கு அப்படி ஒரு அரசமைப்பு சட்டம் இருக்குதா, அப்படி ஒரு அரசமைப்பு சமூகத்திற்குள்ள பாகிஸ்தான் இருக்குதா, அங்கு எப்படி இருக்குங்கிறதை வச்சு, அங்க என்ன சட்டம் இருக்குங்கிறத வச்சு நாம பேசணுமா, அல்லது இந்திய சட்டங்களின் அடிப்படையில் பாகிஸ்தான் சமூகத்தை நாம் எடை போடணுமா, இந்திய சட்டங்களின் அடிப்படையில் பாகிஸ்தான் அரசினுடைய செயல்பாட்டை எடை போடணுமா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் இயல்பாக வராது. ஓகே, ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ இங்க இருக்கிற விஷயங்களை வந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற ரீதியில் அவர் சொன்னாருங்க எடுத்து முடியுமா? ஏன் அப்படின்னு நான் கேட்குறேன்னா, அங்கே நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு நீங்கள் ஏன் குரல் கொடுக்கல? இப்போ சிஏவே நீங்கள் கடுமையாக எதிர்க்கிறீங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் பாதிக்கப்படுறாங்களே, அதை பற்றி ஏன் வாய் திறக்க மறுக்கிறார்கள் எதிர்க்கட்சிகள் தானே அவர் கேட்குறாரு. சரி, இன்னொரு நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களுக்காக குரல் கொடுக்கிறது சரி அப்படின்னு அரசு நினைக்குதா அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்வியாக வருது. இல்லை, அந்த அந்த நாட்டில் இருக்கிற இந்துக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு பாஜக நம்புது, பாஜக நினைக்கிறாங்க, அப்போ அது கேள்வி நியாயமான கேள்வியாக படலையா நான் கேட்குறேன். இல்லை இல்லை, இந்துக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு யாருமே குறிப்பிட்டு சொல்லவில்லை. இந்துக்கள் உட்பட சிறுபான்மையினர் பாதிக்கப்படுறாங்க. அங்கே வந்து அன்றாடம் நடக்கக்கூடிய குண்டுவெடிப்புகள்லையோ பயங்கரவாத செயல்கள்லையோ அரசினுடைய மோசமான கொள்கைகள் காரணமாகவோ அல்லது அங்கு நிலவக்கூடிய மிக மோசமான ஊழல் காரணமாகவோ முறைகேடுகள் காரணமாகவோ பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் தான் பாதிக்கப்படுறாங்க. இஸ்லாமிய உட்பட பாதிக்கப்படுறாங்க, உட்பட அனைத்து தரப்பு மக்களும் தான் பாதிக்கப்படுறாங்க. ஒரு சமூகத்தில் ஜனநாயக உரிமைகள் இல்லாமல் மக்கள் அனைவரும் ஒடுக்கப்படும் போது அந்த மக்களுக்குள்ள இவர்கள் இஸ்லாமியர்கள் இவர்கள் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் என்று பிரித்து அவர்களுக்கிடையில் ஒரு மோதலையும் மோதல் அரசியலையும் உருவாக்கி தங்களுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக எல்லா நாடுகள்லையும் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் முயற்சி செய்கிற மாதிரி அங்கேயும் முயற்சிகள் நடந்துட்டு தான் இருக்கும். அந்த முயற்சிகளெல்லாம் மீறி தான் அங்கே உள்ளவர்கள் எந்த விதமான ஒடுக்குதல் நடந்திருந்தாலும் எல்லா ஒடுக்குதல்களையும் மீறி மக்கள் ஓரளவுக்கு ஒற்றுமையாக முயற்சி செய்துட்டு இருக்கிறாங்க. அதற்கான வேலைகளையும் அவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்படிதான் ஒவ்வொரு நாட்டிலையும் நடக்க முடியும். ஒவ்வொரு நாட்டினுடைய உட்கூறுகள், அரசியலினுடைய உட்கூறுகளுக்கெல்லாம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் குரல் கொடுக்கணும் அப்படின்னு பிரதமர் எதிர்பார்ப்பது எனக்கு ஆச்சரியம் அளிக்கிறது. இல்லை, அவங்க எதிர்கட்சிகள் குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற கேட்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா, நான் வந்து பக்கத்து நாட்டில் பாதிக்கப்படக்கூடிய சிறுபான்மையினருக்கு வழிவிட்டு உள்ளே விடுறேன், ஆனால் என்ன எதிர்க்கிற நீங்கள் அங்கே வந்து பாதிக்கப்படுற சிறுபான்மையினருக்கு குரல் கொடுக்கலையே அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குல்லாங்க. இப்போ நீங்களே சொல்லியிருக்கீங்க, இன்றைக்கி பாஜக பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் அடி விதை போட்டது காங்கிரஸ் தான்னு சொல்கிறீங்க. அப்போ அவங்க அப்படியே முரண்பட்டு நிற்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு தார்மீக உரிமையே இல்லையே போராடுவதில் காங்கிரஸுக்கு? இல்லை, அதாவது விதை போட்டதுன்னா அந்த விதை போட்ட மாதிரியோ அவர்கள் திட்டமிட்ட மாதிரியோ அந்த சட்டங்களை எல்லாம் இவர்களால் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறதுல காங்கிரஸுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் வேறுபாடு. ஓகே ஓகே, அவர்கள் சொல்லாத சில விஷயங்களை பாரதிய ஜனதா கட்சி சேர்த்திருக்கிறதா, இந்த ஆட்சி சேர்த்திருக்கிறதா அப்படின்னு நீங்கள் ஒவ்வொன்றையும் பார்க்கணும். அல்லது இவர்கள் பிரச்சாரத்தின் போது பயன்படுத்துகின்ற சொற்றொடர்களை சட்டமாக்கும் போது அதில் சேர்க்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போது பிரச்சாரத்தின் போது ஒன்றும் சட்டமாக்கும் போது ஒன்றுமாக செயல்படுவதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிற கேள்வி வந்து இயல்பாக எழுகிறது. இது போன்ற கேள்விகளை ஊடகங்களும் எதிர்கட்சிகளும் எழுப்புவது இயல்பானது தானே. அது வந்து ஆட்சிக்கு எதிரானது இல்லை, சந்தேகங்களை தெளிவாக்குங்கள் அப்படின்னு சொல்லி ஆட்சியிடம் கேட்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். சரி சார், குறிப்பாக நீங்கள் இந்த சிஏ பற்றி நம்ம தொட்டிருக்கோம். இந்த சிஏ விஷயத்தில் சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேரள அரசு, பஞ்சாப், ராஜஸ்தான், தற்போது இணைந்திருப்பது மேற்கு வங்காளம் மம்தா பானர்ஜி, இப்போ இவர்கள் அனைவருமே சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க, எங்கள் மாநிலத்துக்குள்ளார இந்த சிஏஏ என்சிஏ போன்ற விஷயங்களை அமல்படுத்த முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சமீபத்தில் பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசும்போது சொல்லியிருக்கிறாங்க, அவர்கள் பாட்டு போட்டுட்டு போட்டோம் பாவம் அவங்க போட்டு பண்ணிட்டு வைப்பாங்க, ஆனால் மத்திய அரசு நாடாளுமன்றத்தை நிறைவேற்றிய சட்டத்தை நிச்சயமாக நாடாளுமன்றம் அமல்படுத்தணும்னு சொல்கிறாங்க. முரண்பாடாக இருக்குதே. ஒரு மாநில சட்டமன்றம் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியது என்றால் அந்த தீர்மானத்தினுடைய உணர்வு எத்தகையது, உள்ளடக்கம் எத்தகையது, அதன்படி அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற பரிசீலனையை மத்திய அரசு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஜனநாயகத்தில் ஒரு எதிர்பார்ப்பு. ஓகே, அந்த அடிப்படையில் தான் அவர்கள் வந்து தீர்மானம் போடுறாங்க.
அந்த தீர்மானம் போட்ட உடனே அவர்களை மறுத்து விடுவதற்கான அதிகாரம் தங்களுக்கு வந்து விடுகிறதுங்கிற நம்பிக்கையில் அவங்க ஒன்றும் செய்யலை. அவங்க ஒரு அரசியல் முழக்கமாக அதை முன்வைக்கிறாங்க, எதிர்ப்பை பதிவு பண்ணதாக எடுத்துக்கலாம், பதிவு பண்ணுறதுக்காக எடுத்துக்கலாம். இல்லை ஆனால் அதில் பலனே இல்லை. இப்போ குறிப்பாக இலங்கை தமிழ் பிரச்சனையில் நடவடிக்கை எடுக்கணும், தனித்தமிழம் பற்றிய கோரிக்கையை வந்து மத்திய அரசு பரிசீலனை பண்ணணும்னு அமையார் ஜெயலலிதா அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அதனால் என்ன பலன் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க? பலன் என்றால் உடனடியாக அந்த கோரிக்கையை மத்திய அரசு செவிசாய்த்து அதை நிறைவேற்றி கொடுத்தால் மட்டுமே தான் பலன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அந்த புரிதலின் அடிப்படையிலிருந்து அந்த கேள்வி வரும். ஆமாம், அதுதான் கேட்குறேன். ஆமாம், ஆனால் பலன் என்பது அது நடக்குதோ நடக்கலையோ சரியான விஷயங்களை நாம் சார்ந்து இருக்கிறோம் அப்படிங்கிறத மக்களிடத்தில் சொல்லக்கூடியதாக அந்த அரசு நினைக்கலாம், அந்த ஆளும் கட்சி நினைக்கலாம், அல்லது அந்த சட்டமன்றம் நினைக்கலாம். அந்த மாநிலத்தின் மக்களுடைய பிரதிநிதிகள் அனைவரும் இணைந்து ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள். அந்த நிலைப்பாடு ஏகமனதாகவோ ஒருமனதாகவோ அல்லது வாக்கெடுப்புக்கு பிறகோ நிறைவேற்றப்படுகிறதுன்னே நீங்கள் வச்சுக்கோங்க. அதுதானே அந்த மக்களுடைய ஒட்டுமொத்த உணர்வு. அந்த உணர்வை அந்த மாநிலம் வெளிப்படுத்துகிறது. இந்திய அரசியமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? இந்தியா இஸ் எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு தானே சொல்லுது. மாநிலங்களின் கூட்டமைப்பு, மாநிலங்களின் கூட்டமைப்புன்னு தானே சொல்லுது. தனியாக அதற்கென்று ஏதேனும் நிலப்பரப்பு இருக்குதா ஆட்சி செய்வதற்கு? மாநிலங்களை தான் ஆட்சி செய்யணும். அப்போ மாநிலங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல், மாநிலங்களுடைய பரிதவிப்பை புரிந்து கொள்ளாமல் எல்லாவற்றுக்கும் எங்களிடத்தில் இது கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது, இது யூனியன் லிஸ்ட்டில் இருக்குது, அதனால் நாங்கள் சொல்கிறது தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு அந்த விஷயங்களை அணுகுவது சரிதானா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு வருது. அப்போ இப்போ இந்தியாவில் வந்து பல மாநிலங்கள் இருக்குது, வெறும் இந்த 4 மாநிலங்கள் தான் எதிர்த்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா மற்ற மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டதாக தானே பொருள். இப்போ தமிழக அரசு எதிர்த்து பேசவே இல்லை, அப்போ பெரும்பாலான மாநிலங்கள் ஏற்றுக்கொள்கிற போது வெறும் ஒரு சில மாநிலம் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல. அங்கே தான் வந்து இந்த கான்சென்சஸ் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே, ஒருமித்த கருத்தை எட்டுவது அப்படிங்கிறது வந்து ஜனநாயகத்தில் ரொம்ப முக்கியமான பண்பு அப்படின்னு ஜனநாயகத்தை பற்றி பேசக்கூடியவர்கள் சொல்கிறாங்கல்ல, அது முக்கியமான இடத்தை வகிக்குது. நீங்கள் அது தொடர்பாக மீண்டும் மாநிலங்களோடு பேசுவதை தொடங்க வேண்டும். அதாவது மத்திய அரசு வந்து மாநிலத்தோடு பேசணும்னு சொல்கிறீங்க? ஆமாம். நீங்கள் வந்து குழந்தை அழுதால் அம்மா என்ன செய்வாங்க? உணவு கொடுப்பாங்க, பால் கொடுப்பாங்க. எப்போ கொடுப்பேனோ, நான் என்ன கொடுக்குறேனோ, எப்போ கொடுப்பேனோ அதுதான் உனக்கு உணவு, நீ அழுதா அழுதுகிட்டே கிட அப்படின்னு சொல்லிட்டா இருப்பாங்க? இல்லை, நிச்சயமாக இல்லை. அழுகை வந்து ஒரு தேவையை குழந்தை பறைசாற்றுகிறது அல்லது தெரிவிக்கிறது அப்படின்னு உடனடியாக நினச்சி அம்மா வந்து குழந்தைக்கு என்ன தேவையோ அதை கொடுக்க மாட்டாங்களா? அப்படி ஒரு உணர்வோடு தாயுள்ளத்தோடு எந்த வேறுபாடும் காட்டாமல் மாநிலங்களை நடத்துவோம் அப்படிங்கிறது தானே மத்திய அரசனுடைய நிலையாக இருக்க முடியும். அப்படித்தானே மாநிலங்கள் வந்து மத்திய அரசை அணுக முடியும். அதில் ஒன்றுக்கொன்று வேறுபாடு காட்டுவதோ அல்லது சில உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய மாநிலங்களை ஒடுக்குவோம் எங்களுடைய அதிகாரத்தின் மூலமாகனு ஒரு அதிகார துணியிலேயே பேசுவதோ இந்திய ஜனநாயக அமைப்புக்கு இணங்கி போவது தானா அப்படிங்கிற சந்தேகம் வருது. நிச்சயமாக இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த விஷயத்தில் தமிழ்நாடும் ஒரு பார்ட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா பல பேரோட விமர்சனம் என்னென்னா தமிழ்நாடு அரசு பாஜகனோட ஒரு பினாமி அரசாக இருக்குது, மோடியினுடைய நிழலில் தான் வந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சி புரிஞ்சுக்கிட்டுருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்பது போல ஒரு சில விஷயங்களையும் உதாரணமாக சொல்கிறாங்க. குறிப்பாக 5-8 வகுப்புகளான பொதுத்தேர்வு வந்து கட்டாயம் இதான் நடத்தப்படும் சொல்லி செங்கோட்டையன் சொல்கிறாரு. ஆனால் எஜுகேஷன் பாலிசியில் டிராஃப்டில் தான் சொல்லியிருந்தாங்க, வரைவரைக்கில் தான் சொல்லியிருந்தாங்க, ஆனால் இவங்க இப்போயே செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைட்ரோ கார்பன் திட்டமாக இருக்கட்டும் வேகமாக செயல்படுத்துகிறதா சொல்கிறாங்க. அப்போ அவங்க எள்ளுன்னு சொன்னால் அவங்க எண்ணெயாக இருக்கிறாங்க. அப்போது மோடி அரசினுடைய விஷயங்களை வேகமாக துரிதமாக செயல்படுத்துவதில் எடப்பாடி அரசு முனைப்பு காட்டுவது எதனால நீங்கள் நினைக்கிறீங்க? அரசியல் தலைமை இது போன்ற பிரச்சனைகளில் ஒரு தெளிவான பார்வையோடு இருந்தால் அதிகாரிகள் தரப்பிலிருந்தோ அல்லது வேறு தரப்புகளில் இருந்தோ வரக்கூடிய நெருக்கடிகளை அவர்களால் சமாளிக்க முடியும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்றைய அரசியல் தலைமை இது போன்ற விஷயங்களில் ஒரு தெளிவாக ஒரு நிலை எடுத்து இருக்கிறாங்களாங்கிற சந்தேகம் அவர்களுடைய வார்த்தைகள் மூலமாக வருது. எந்த பிரச்சனை வந்தாலும் தமிழ்நாடு மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர இந்தந்த நடவடிக்கைகள் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரானது, தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்கு எதிரானது, அதனால் இது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு அவர்கள் ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுத்து அதை முன்வைக்கிறது இல்லை. இல்லை, இப்போ கூட சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரதமர் மோடிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். என்ன அப்படின்னா மக்களின் கோரிக்கையை ஏற்காமலேயே இந்த திட்டத்தை அமல்படுத்தலாம்னு சொல்லும்போது இல்லை, மக்களின் கோரிக்கையை ஏற்கணும் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரே.
பிரதமருக்கு ஒரு அணுகுமுறையை ஒரு கோரிக்கை முன்வைக்கிறார்ல, கோரிக்கையை முன்வைக்கிறாருங்கிறது சரி, மக்களுடைய விருப்பம் விருப்பத்தை மீறி செயல்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்றது சரி. ஓகே, அதற்கு பிறகு இதற்காக கருத்து கேட்பு கூட்டம்லாம் ஒன்றும் நடத்த வேண்டியது இல்லை, மாநிலங்களுடைய அனுமதி எல்லாம் இதற்கு தேவை இல்லை, எல்லாவற்றையும் நாங்களே நேரடியாக செய்ய முடியும்னு மத்திய அரசு ஒரு நிலை எடுத்தால் மாநில அரசு என்ன செய்யும், அல்லது அப்படி ஒரு நிலையை மத்திய அரசு வெளிப்படுத்தும் போது மாநில அரசு என்ன செய்கிறது அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான கேள்வியாக வருது. ஓகே, மத்திய அரசினுடைய கொள்கைகளுக்கு இணைந்து போவதன் மூலமாக மட்டுமே நாம் தொடர்ந்து பதவியில் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்து இந்த அரசுக்கு இருக்குமானால் அதன் காரணமாக கூட அப்படி ஏய்ந்து போவதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அவர்களுடைய எடுபிடிகளாக இருக்கிறார்கள், அவர்களுடைய அடிமைகளாக இருக்கிறார்கள், அவர்களுடைய பினாமியாக இருக்கிறார்கள்ங்கிறதெல்லாம் அரசியல் கட்சிகள் வந்து ஒரு இன்னொரு கட்சி மேலே வைக்கக்கூடிய விமர்சனம், விளக்கமாக கட்சி விமர்சனமாக தான் நான் பார்க்குறேன். அதை அப்படி ஒரு முடிவுக்கு வர வேண்டிய அவசியம் எதுவும் இருக்கிறதாக எனக்கு தெரியல. ஆனால் இப்போ இந்த 5-8 பொதுத்தேர்வு பற்றிங்கய்யா, ஏன்னா உதாரணத்துக்கு இப்போ முன்னாள் கல்வி அமைச்சர் தங்கம் தென்னரசு பேசும்போது சொல்கிறாங்க 5-8 வகுப்பு பொதுத்தேர்வு எப்போதுமே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஊடக வேளாளராக தொடர்ந்து இந்த கல்வி சமூகத்தை பார்க்குறேன், நீங்கள் சொல்லுங்கள், இந்த 5-8 குழந்தைகளுக்கு பொதுத்தேர்வு வைப்பது என்பது சரியான அணுகுமுறைன்னு நினைக்கிறீங்களா? எனக்கும் வந்து பொதுத்தேர்வு தேவையில்லைங்கிற உணர்வு தான் எனக்கும் வருது. 5வது வகுப்பு 8வது வகுப்பு போன்ற நிலைகளில் அவர்களை இல்லை, ஒரு மதிப்பீடு தானே இது, ஒரு மதிப்பீடு தானே. இப்போது 5வது வகுப்பு குழந்தைகள் 5வது வகுப்பில் ஒரு பாடங்கள்லாம் படிக்கிறாங்க, இறுதி ஆண்டில் வந்து என்ன படிச்சிருக்காங்கன்னு ஒரு பெற்றோர்கள் தெரியணும் இல்லையா? அப்போ தெரியப்படுத்துவதற்காக இத்தனைக்கும் ஃபெயிலும் பண்ண போகிறதில்லை, 8வது வகுப்பு கண்டிப்பாக அவங்க ட்ராவல் பண்ண தான் போகிறாங்க, ஒரு மதிப்பீட்டு முறை தான் அப்படின்னு அதிமுக சாதன அவர்கள் சொல்கிறாங்க. இல்லை, மதிப்பீடுங்கிறதே வந்து உளவியல் ரீதியாக அதில் அதிக மதிப்பெண் பெற முடியாதவர்களை உளவியல் ரீதியாக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் எனக்கு அது வந்து தேவையற்றதாக எனக்கு தோன்றுகிறது. அது போக கல்வி என்பது இது போன்ற மதிப்பீடுகளால் மட்டுமே உருவாவது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பருவத்தில் வந்து அவர்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொள்கிறார்களா அப்படிங்கிறது தான் முக்கியம். நீங்கள் தேர்வு என்பது வந்து அந்த புரிதலை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கா, இல்லை வந்து மனனம் செய்து ஒப்பிப்பதை அடிப்படையாக கொண்டு இருக்குதாங்கிற கேள்விகளோடு பார்க்கும்போது இந்த தேர்வு, இப்போ நம்ம கைக்கொள்ளும் தேர்வு முறை வந்து அவர்களுடைய முழு வளர்ச்சிக்கானதாக இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த பருவத்திலேயே அதை செய்ய வேண்டியது இல்லை அப்படின்னு. இல்லை, செங்கோட்டின் சொல்லும்போது இந்த ஆண்டு கடை நடத்திடுவோம், அடுத்த ஆண்டு வேணால் நாங்கள் வந்து விலக்கு வாங்குவதற்கான விஷயத்தை எடுக்கிறோம், முன்னெடுக்கிறோம்னு சொல்கிறாங்க. இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பல பேர் வந்து கோரிக்கை வச்சிருக்கிறாங்க, அதை பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார் செங்கோட்டையன். பரிசீலிப்பதாக சொல்லியிருந்தால் பரிசீலித்து அதை கைவிடுவது அப்படின்ற முடிவில் ஒரு வருடம் 2 வருடத்துக்கு இல்லை, நிரந்தரமாக கைவிடணும் அப்படிங்கிறது நல்லது. பல வெளிநாடுகளில் நடக்கக்கூடிய தேர்வு முறைகளை கல்வி முறைகளை ஆராய்ச்சி செய்து பார்ப்பது நல்லது அப்படின்னு தோணும். இப்போது மிக குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி அரசிற்கு வந்து மத்திய அரசு சார்பாக ஒரு விருது வழங்கப்பட்டது. அந்த விருதை குறித்து அவர் பேசும்போது ஒரு திருமண விழாவில் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க, அந்த விருதை யார் கொடுத்தாங்கன்னு தெரில, எதுக்கெடுத்தாலும் விருது கொடுத்துருன்னு சொல்கிறாங்க, முதல்ல விருது கொடுத்தவனை அடிக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை பதிவு பண்ணுறாங்க. அதே போல் சமீபத்தில் நடந்த ஒரு விஷயத்தை பார்த்துருப்பீங்க, இந்த கோலப் போராட்டம் அப்படின்னு சொல்லி திமுகவினர் பல பேர் தொடங்கி அதை ரொம்ப பரப்பிக்கிட்டு இருந்தாங்க அரசிற்கு எதிராக. இந்த இரண்டு விஷயங்களையும் அடிப்படையாக வச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் மீது அவதூறு வழக்கு தொடர்ந்துருக்கிறாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அரசு வந்து கிரிமினல் டிஃபமேஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க வழக்கு. அந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 499-500 பிரிவுகளின் கீழே ஒரு குற்றவியல் வழக்காக அதை போட்டு குற்றவியல் அவதூறாக அந்த வழக்கை போட்டிருக்கிறாங்க. அந்த அப்படி ஒரு வழக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். இல்லையே, தமிழ்நாடு அரசு சார்பாக போட்டிருக்கிறாங்க, ஓகே. இது போன்ற பல வழக்குகள் கடந்த காலத்தில் போடப்பட்டிருக்குது, அவையெல்லாம் அடுத்த ஆட்சி வந்த உடனே விலக்கப்பட்டிருக்கிறதையும் பார்த்துருக்குறோம். அடுத்து அதே ஆட்சி வந்தாலும் கூட சில சமயங்களில் இந்த வழக்குகள் எல்லாம் விளக்கப்பட்டதை பார்க்குறோம். ஆக ஒருவரை அவதூறு செய்து பேசுகிறதும், அதுக்காக நீங்கள் அவதூறு செய்து பேசலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தரை அவதூறு செய்து பேசுவதும் அதற்கு எதிராக வழக்கு தொடுப்பதும் எல்லாமே
அரசியல் ஆதாயங்களுக்காக நடக்கிறதாக மட்டுமே தான் நான் பார்க்கிறேன். இல்லை, இப்போ அரசியல் ஆதாயத்திற்காக ஒரு மாநில அரசு, அது மக்களும் அதில் ஒரு அங்கம் தான், ஒரு மாநில அரசு ஒரு நல்லாட்சி விருதை வாங்கியிருக்குது, அந்த விருதை கொடுத்தவனை அடிக்கணும் உதைக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு நல்ல அணுகுமுறையாக எதிர்கட்சி தலைவருக்கு அடிக்கணும்னு சொல்லியிருந்தார் என்றால் அது வந்து தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடிக்கணும்னு சொல்ல வேண்டியதில்லை, அது வந்து ஒரு இயல்பான பேச்சினுடைய வெளிப்பாடுன்னு இப்போ நெல்லைக்கண்ணனுக்கு சொல்கிற மாதிரி ஸ்டாலினுக்கும் சொல்லிட்டு போகலாம், அந்த கட்சிக்காரங்க அப்படித்தான் சொல்கிறாங்க. பட் ஊடகங்கள் அது வந்து ஸ்லிப் ஆஃப் தி டங்னு சொல்லி மற்ற எல்லாருக்கும் எவ்வளவோ விஷயங்களை மன்னிப்புகளை வாரி வழங்கக்கூடிய ஊடகங்கள், ஸ்டாலினுக்கும் அந்த ஒரு சொல்லுக்காக அந்த மன்னிப்பை கொடுத்துடலாம் அப்படின்னு. எடப்பாடி பழனிசாமி கொடுக்கல அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் வந்து அவதூறு வழக்குன்னு தானே போடுறாரு, அவர் இப்போ மட்டும் இல்லை கடந்த காலங்கள்லேயும் போட்டிருக்கிறாரு, அவர் தான் போடுறாருன்னு இல்லை, அதற்கு முந்தைய அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவும் இது போன்ற பல வழக்குகளை போட்டிருக்கிறாங்க, சில ஊடகவியலாளர்கள் மேலே கூட போட்டிருக்கிறாங்க. பட் அது எல்லாம் இன்றைக்கு வரைக்கும் அதனுடைய நிலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது எல்லாம் ஒன்றும் நிராகரிக்கப்பட்டிருக்கு, விலக்கப்பட்டிருக்கு, எந்த நடவடிக்கையும் இல்லை. சரிங்க சார், இப்போ குறிப்பாக நேற்று நடைபெற்ற பலவிதமான சம்பவங்களில் மிக முக்கியமான விஷயம் வந்து சமீபத்தில் நடைபெற்றது வந்து சுங்கச்சாவடி டோல் பூத்ஸில் வந்து மக்களே வந்து இறங்கி பரனூர் செங்கல்பட்டு டோல்கேட்டில் வந்து முற்றுகையிட்டு சண்டை போட்டு அங்கே இருக்கிற பொருட்கள் சேதப்படுத்தியிருக்கிறாங்க, அந்த சுங்கச்சாவடி சார்பாக வந்து 1,800,000 ரூபாய் திருடே போயிடுச்சு அப்படின்னு அவங்க வந்து புகார் அளிச்சிருக்கிறாங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தமிழக வாழ்வுமை கட்சியின் வேல்முருகன், நாம் தமிழக கட்சியினுடைய சீமான், இவங்க ரெண்டு பேரும் தான் அதிகமாக இந்த டோல்கேட்டை எதிர்த்து பேசக்கூடிய நபர்களாக இருந்திருந்தாங்க. இப்போ பொதுமக்களே வந்து ரொம்ப கோவப்பட்டு தாக்குற அளவுக்கு போயிருக்கு, என்னதான் சிக்கல் நினைக்கிறீங்க இந்த சுங்கச்சாவடியில்? இல்லை, நீங்கள் சொல்லும்போது பொதுமக்கள் அதை தாக்கி சூறையாட வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு எங்கேருந்தேன் கிளம்பி போய் அதை வேலைகளை செய்தார்களா அப்படிங்கிற கேள்வி வருது. சில செய்திகளை பார்க்கும்போது அந்த செய்திகளுடைய தலைப்பும் அது சொல்லப்பட்டிருக்கின்ற முறையும் அப்படி ஒரு உணர்வை கொடுக்குது. ஒருவேளை அப்படி இருக்குதான்னு பார்த்தா உண்மை நிலைமை அப்படி இல்லை. வந்த பஸ்ஸில் சாவடிக்கு வந்த சுங்கச்சாவடிக்கு வந்த பஸ்ஸில் இருக்கக்கூடிய ஓட்டுநருக்கும் ஊழியர்களுக்கும் இடையில் உண்டான வாக்குவாதம் பிறகு கைகலப்பாக மாறுது. அதனுடைய எதிர்வினையாக பஸ்ஸில் இருக்கக்கூடியவர்களும் சுற்றி இருக்கக்கூடியவர்களும் அவர்களை அங்கே ஒரு எதிர்வினையாற்றுகிறார்கள். எதிர்வினை வன்முறை சார்ந்த எதிர்வினையாக இருக்குது, அதை அடித்து நொறுக்குகிறார்கள். பட் அது இது வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பல்வேறு நிகழ்வுகளினுடைய பென்டப் ஆங்கர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அப்படி பொறுமையாக இருந்து கடைசியில் ஒரு கொந்தளிப்பு நிலைக்கு உருவாகிறது, அடக்கி அடக்கி வைக்கப்பட்ட ஒரு கோபத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் அது வெளிப்படுது அப்படின்னு தான் நான் புரிந்து கொள்கிறேன் அதை. ஏன்னா எந்த விதமான ஜஸ்டிஃபிகேஷனுக்கும் உட்படாமல் நியாயங்களுக்கும் உட்படாமல் அதனுடைய கட்டணங்கள் உயர்த்தப்பட்டு கொண்டே வருகின்றன. எவ்வளவு காலம் அவர்கள் வசூலிப்பார்கள் என்பதற்கான எந்த வரையறையும் இல்லை. மாறாக அது தொடர்ந்து அந்த கொள்ளைங்கிறது நான் அரசியல் கட்சிகளிலும் மற்ற உறுப்பினர்களும் சொல்கிற அதே வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். கொள்ளை நடந்து கொண்டே இருக்கிறது. முன்னால சாலைகளில் வழிப்பறி கொள்ளை எல்லாம் நடக்கும் கொள்ளையர்களால் அப்படின்னு நினச்சது போக இப்போ அதிகாரப்பூர்வமாக அது நடக்குதுன்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. எல்லாரும் சொல்கிறாங்கன்னா நீங்கள் 2-3 கட்சிகளை மட்டும் சொல்கிறீங்க, 2-3 தலைவர்கள் பேர் மட்டும் சொல்கிறீங்க. இல்லை, அதிகமாக அவங்க தான் வெளியில் தெரியுறாங்க, இல்லை அவங்க போய் சண்டை போடுறாங்க அடிக்கிறாங்க, மற்றவர்கள் மீது அவ்வளோவான ஒரு பார்வை இல்லையே. வேறு சில கட்சிகளும் இது போன்ற சின்ன சிறு கட்சிகளும் இது போன்ற முயற்சிகளில் இருக்கிறாங்க. அது தொடர்பாக பொதுமக்களிடத்தில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் அரசு இதை இந்த கொள்கையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும்ங்கிற உணர்வை கொடுப்பதற்குமாக பிரச்சாரத்தை வேறு சிலரும் செய்கிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி முதன்மையான அரசியல் கட்சிகள் செய்யுதா, மேலே இருக்கிற 1-2 கீழே இருக்கிற 1-2 அப்படின்னு பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகம் செய்யுது, ஆனால் அதை பெரிய பிரச்சனையாக கையில் எடுக்கிறாங்களான்னா இல்லை. அரசியல் நிலைப்பாடு அப்படிங்கிறதுல சொல்கிறாங்க, ஆனால் செயல்பாட்டில் அது வெளிப்படலை அப்படிங்கிறதையும். இப்போ அவங்க எதிர்க்கிறவங்க சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயமே ரவுடிகளை தாங்க அமைக்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க வடமாநில தொழிலாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தமிழும் தெரிய மாட்டேங்குது, தமிழ் புரிய மாட்டேங்குது, தமிழர்கள் வந்தால் அவமரியாதையாக பார்வை பார்க்குறாங்கன்னு வடமாநிலத்தவர்கள் மீதான ஒரு பின்பாயின் பண்ணக்கூடிய விஷயம் வருது. இது எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் 2 விதமாக 3 விதமாக ஒவ்வொன்றையும் பிரித்து பார்க்கறது நல்லது. அடிப்படையில் முதல்ல அந்த மாதிரி ஒரு வசூல்
தேவை, தேவையா தேவையில்லையா, தேவை என்றால் அது எவ்வளவு காலம் தேவை, எவ்வளவு காலம் அந்த குறிப்பிட்ட காலமும் ஆரம்ப கட்டத்திலிருந்து அதுக்கப்புறம் படிப்படியாக குறைந்து கொண்டே வர வேண்டுமா இல்லை அதிகரித்து கொண்டே போக வேண்டுமா போன்ற கொள்கை ரீதியாக அதை அணுகுவதுங்கிறது ஒரு முறை. ரெண்டாவது அதில் அதுக்கு பிறகு தேவை என்ற முடிவுக்கு அனைத்து தரப்பும் வந்ததற்கு பிறகு அதை நடைமுறைப்படுத்துறதுங்கிற நிலைக்கு அரசு வந்ததற்கு பிறகு அதை எப்படி யாரால் நிர்வகிப்பது அப்படிங்கிற அடுத்த கேள்வி வருது. அங்கே வந்து அந்த மாநில மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டவர்கள் அதை செய்கிறது நல்லதா அல்லது முழுக்க அந்த பொறுப்பை கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது அந்த கேள்விகள் எல்லாம் வருது. வேறு மாநிலத்திலேருந்து வந்துட்டாலே அவங்க வந்து புரிந்துக்க மாட்டாங்கன்ற ஒரு பொருள் அதுக்கு அதுக்குள்ளே வருது. அப்படியும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அங்கேயும் வந்து ரவுடி எலமெண்ட்ஸா அல்லது எம்ப்ளாயீஸா அப்படின்னு பிரித்து பார்க்க வேண்டிய தேவை இருக்க முடியுது. ஆனால் பவுன்சர்ஸ் கல்ச்சர்ஸ் கல்ச்சர் வந்து இன்றைக்கு எல்லா இடங்கள்லையும் இருக்கிறத பார்க்குறோம். ஜனநாயக ஒரு ஜனநாயக சமூகம் எந்தெந்த மாதிரியெல்லாம் மாறிக்கொண்டு வருகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது டெல்லியில் சில பல்கலைக்கழகங்களில் நடந்த நிகழ்வுகள்லேருந்து சாதாரணமாக ஏதேனும் ஒரு ஊரில் காவல்துறை எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் வரைக்கும் காவல்துறை எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளுக்கு கூட காவல்துறையை போல் தோற்றமளிக்கக்கூடிய காவல்துறை அல்லாதவர்கள் அங்கே வந்து சில வேலைகளை செய்கிறாங்கங்கிறத பார்க்குறோம். இதற்கு முன்னால் அது போன்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ் எங்கெங்கேயோ இருந்த போதெல்லாம் ஸோ உச்சநீதிமன்றம் அதை கண்டிச்சிருக்குது. சட்ட விரோதமாக எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் அமைப்புகளை வைத்து மக்களை ஒடுக்குவது சரியல்ல அப்படின்னு உச்சநீதிமன்றம் கண்டிச்சிருக்குது. ஓகே. ஆனால் இன்றைக்கு அந்த மாதிரி ரவுடி எலமெண்ட்ஸ் அல்லது லும்பன் எலமெண்ட்ஸ்னு சொல்லக்கூடியவர்கள் அது போன்ற வேலைகளை செய்கிறாங்க. சட்ட ரீதியாக அந்த வேலைகளை செய்ய முடியாத சூழலில் இவர்கள் செய்தால் பரவாயில்லை என்று ஜனநாயக அமைப்புகள் அதை கைகட்டி வேடிக்கை பார்க்கிறது அபாயகரமான கட்டத்துக்கு நம்ம போயிட்டுருக்கோங்கிறத சுட்டி காட்டுது. அபாயகரமான கட்டத்துக்கு நம்ம போயிட்டுருக்கோங்கிறத இந்த இது போன்ற செயல்கள் வந்து சுட்டி காட்டுது. இது குறிப்பாக சுங்கச்சாவடிகளில் மட்டுமே நடக்கிறது மாதிரி இதை சுருக்கி பார்க்கறது சரியில்லை. சுங்கச்சாவடிகளில் அந்த அந்த கூறு இருக்குது, ரவுடிகளை வச்சு சமாளிக்கிறாங்கங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அங்கங்கே நடக்கக்கூடிய செய்திகள் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றிய செய்திகள் அப்படி ஒரு உணர்வை தான் கொடுக்குது. பாலபாரதியிடம் துப்பாக்கியை காட்டுறதுங்கிறது வந்து நினச்சே பார்க்க முடியாத ஒரு முன்னாள் எம்எல்ஏ மட்டும் இல்லை, அவங்க வந்து அதிர்ந்து பேசக்கூடிய நபர் கிடையாது. சாதாரணமாக எல்லா பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களை மதித்து நான் ஒரு எம்எல்ஏ அல்லது நான் ஒரு அரசியல்வாதிங்கிற அதிகார துணியை எங்கேயும் வெளிப்படுத்தக்கூடியவர் இல்லை. இயல்பான மனிதர் அவர் வந்து அங்கு இருக்கக்கூடிய ஆட்களை வந்து மிரட்டியிருப்பதற்கு வழி இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி அப்படி ஒரு அவரிடத்தில் துப்பாக்கியை காட்டுற ஒரு மனநிலை எப்படி வருதுங்கிறதே தெரியல. ஆக இது போன்ற நிகழ்வுகள் வந்து அங்கே இருக்கக்கூடிய சூழலை காட்டுது. ஆனால் அங்கு மட்டும் நடக்கலை. பல்கலைக்கழகம் நடக்கும்போது அங்கே மட்டும் நடக்கிற மாதிரி பேசுகிறோம், தூத்துக்குடியில் நடக்கும்போது தூத்துக்குடியில் மட்டும் நடக்கிற மாதிரி பேசுகிறோம், இப்படி பார்க்குறோம், இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் ஒட்டுமொத்தமாக அப்படி ஒரு கல்ச்சர் வந்து டெவலப் ஆகிட்டுருக்கு. அதை வந்து சிவில் சமூகம் எப்படியாவது எதிர்கொண்டு தான் ஆகணும். அதற்கான வழிமுறைகளை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறத வழிமுறைகளை எப்படி கைக்கொள்வதுங்கிறத சமூகம் தான் தீர்மானம். சரி, இப்போது ஆனால் இன்னொரு ஒரு விமர்சனம் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு அரசு வந்து மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையில் தான் வந்து சாலையை போட்டு தர்றது, அரசு வந்து சாலையை போட்டு கொடுக்காதா, இதுக்கு எதுக்கு தனியார் கூட ஒப்பந்தம் போடணும்னு ஒரு சாரார் கேள்வி எழுப்புறாங்க. இன்னொரு சாரார் கிடையாது, நீங்கள் சரியாக அரசை புரிஞ்சிக்கல, எல்லாருமே இருக்கும்போது தனியாரும் வந்து முதலீடு பண்ணுவாங்க, ஸோ அவங்களுக்கான காசை வந்து அவங்க முதலீடு பண்ணும்போது அது திருப்பி வாங்கிறதுக்காக தான் டோல் கட்டுறோம், இதை புரியாமல் பேசாதீங்க ஒரு சார் எதிர்க்கிறாங்க, எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, அதை உள்கட்டமைப்பு வசதிகளை முழுக்க அரசே செய்து கொடுக்கறது அப்படிங்கிறது சாத்தியமில்லை என்று அரசு நினைக்குது. அதன் காரணமாக பிபிபி அப்படிங்கிற ப்ராஜெக்டுக்குள்ளே வராங்க, தனியாரோட சேர்ந்து சில விஷயங்கள் செய்கிறதுன்னு வர்றாங்க. அப்படி செய்வதன் மூலமாக மக்களுக்கு வந்து உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி கொடுக்கறது முடியுதுன்னா, மிக விரைவாக மேம்படுத்தி கொடுக்க முடியுதுன்னா அதை வரவேற்கிறதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. ஆனால் அது தொடர்பாக முதலீடு செய்தவர்கள் அல்லது அரசு அல்லது இரண்டும் சேர்ந்து எவ்வளவு காலம் மக்களிடமிருந்து எவ்வளவு பணத்தை வசூலிப்பீர்கள் அப்படிங்கிற கேள்வியில்
வரைமுறையற்ற வசூலுக்கு இடம் கொடுக்கும் என்றால் அதை நான் மிக கடுமையாக எதிர்க்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமாக சார், தொடர்ந்து பலவிதமான சம்பவங்கள் குறித்த நிகழ்வுகள் குறித்து உங்களுடைய ரொம்ப விரிவான தெளிவான விளக்கங்களை எங்களுக்கு அளிச்சிருக்கிறீங்க. தொடர்ந்து எங்களுடைய அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய வருகையும் கருத்தையும் பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி. நன்றி 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 நண்பர்களே, மீண்டும் ஒரு பெரிதினும் பெரிதுகள் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு ஆளுமையுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.